ஓம் அகத்தீ சாய் நம, ஓம் அகத்தீ சாய் நம, ஓம் அகத்தீ சாய் நம. ஆக தலைவன் ஆசிர்ந்தால் பகையை உருவாக்க மாட்டான். அறியாமை உள்ளவன் என்ன செய்வான்? பசிது வாய்ப்பு இருந்தால் யாரேனும் இடர்னால் போதும், அவன் என்ன செய்வான்? தன்னுடைய பொருள் வளத்தை கொண்டு ஆளை வைத்து அடிப்பான், காலை வெட்டுவான், கையை வெட்டுவான், கடைசியில் எல்லா பேரும் வீணாக போயிடுவான். ஆகவே பகையை உருவாக்க மாட்டான். அப்படி பகை உருவாக்கும் போது தலைவன் சொல்வான், அகத்தீசன் ஏன்டா பகை உருவாக்குற, மன அமைதி கெடும், மன அமைதி கெடப்போகுது உனக்கு, பகையை உருவாக்குற. பகையை உருவாக்குதல், அதை அழித்தல், இந்த உருவாக்குதல் அழித்தலே பெரிய கேடுன்னு சொன்னான். அப்போ தலைவன் என்ன செய்வான்? பகையே தேவையில்லை அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது ஆசான் தடுத்து தேவையில்லாத சிந்தனை அப்படின்னு தடுத்து விடுவான். பகை இல்லாது செய்வான், பகையை உருவாக்க மாட்டான். பகையை இருந்தாலும் நட்பை உருவாக்கி நேரில் பேசி சரிப்படுத்தி விடுவான். பகை இல்லாத வாழ்வு பண்பான வாழ்வு, பகை இல்லாத வாழ்வு பண்பான வாழ்வு. எடுத்த கடைக்காரனோ அந்த கடைக்காரனோ இவனோ பகை இருக்கக்கூடாது. பகை இல்லாத பகை இல்லாமல் வாழ வேண்டும் என்று எண்ணுகின்ற குடும்பஸ்தான் அல்லது ஆன்மீகவாதியோ அரசியல்வாதியோ அவன் தான் முன்னேற முடியும். பகையை நாளுக்கு நாள் உருவாக்குறான்னு சொன்னால் வரப்போகுது சனியம் பிடிக்க போகுதுன்னு அர்த்தம். இதுக்கு யார் ஆசி வேண்டும்? ஒன்று புண்ணிய பலம் இருக்க உண்டு, ஒன்று அருள் பலம் இருக்க வேண்டும். அருள் பலம் புண்ணிய பலம் உள்ள மக்கள் தான் நட்பை பெருக்கிக் கொள்வார்கள், பகைமை பாராட்ட மாட்டார்கள். மனத்திலேயே வச்சு கரு இருக்கிறதுங்கிறது கேவலமான எண்ணங்கள். அது என்னிடம் இருந்தது அந்த குணங்கள். தலைவனை கேட்டேன், இது போன்ற எண்ணங்களை எனக்கு வரக்கூடாதுன்னு தலைவனை கேட்டேன். ஆகவே ஒரு குடும்பம் நல்லபடி இருக்க வேண்டும் என்றால் பெரியவர்கள் ஆசி இருக்க வேண்டும்.